ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பள உயர்வு செஞ்சுருக்காங்க மத்திய அரசாங்கம். இதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு நிர்ணயம் செஞ்சு வெளியிட்டிருக்காங்க, சம்பள உயர்வு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் கீழ் பணியாற்றி வருபவர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 4.63 விழுக்காடு ஊதியம் உயர்த்தப்பட்டு ₹294 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. 2023-2024 நிதியாண்டில் ஊதிய உயர்வுக்கான அரசாணையை மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் கடந்த 2006 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என அழைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்து கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் 100 நாட்களுக்குள் உடல் உழைப்பு சார்ந்த வேலை தரப்படுகிறது. இத்திட்டம் மூலம் நாடு முழுவதும் 5.97 லட்சம் குடும்பங்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் கூறுகின்றன. இந்த நிலையில் இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வரும் தினசரி ஊதியத்தை மத்திய அரசு தற்போது உயர்த்தியுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையிலிருந்து கூடுதலாக 7 முதல் 26 ரூபாய் வரை ஊதிய உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு வரும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மாநிலங்களுக்கு ஏற்றவாறு இந்த ஊதிய தொகையில் மாற்றம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2% முதல் 10% வரை ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் 2022-2023 நிதியாண்டில் இந்த திட்டத்தின் கீழே தினசரி ஊதியம் ₹281 வழங்கப்படுகிறது. வரும் 2023-2024 நிதியாண்டில் ஊதிய தொகை 4.63 விழுக்காடும் உயர்த்தப்பட்டு ₹294 ஊதிய உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் 10.39 விழுக்காடு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. கேரளாவில் 2.2 விழுக்காடு, கர்நாடகாவில் 2.27 விழுக்காடு, புதுச்சேரியில் 4.63 விழுக்காடு மாநிலங்களுக்கு ஏற்ற ஊதிய சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் உள்ள பல கிராமங்களில் பணிகள் முறையாக வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைப்பு திட்டத்திலுமா இதுவரைக்கும் 281 ரூபா வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டது. இந்த சம்பளத்தை வந்து இனி ஒரு நாட்களில், அதாவது ஏப்ரல் 1 முதல் 294 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அரசாணையை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனி ஒரு நாட்களில், அதாவது ஏப்ரல் 1 முதல் இந்த திட்டம் வந்து அமலுக்கு வருது. இந்த சம்பள உயர்வு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 294 ரூபாய் சம்பளமாக 100 நாள் வேலைவாய்ப்பில் பணியாற்றவங்களுக்கு தரப்போறதா சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.